அதிர்வலை டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு குளமோ ஆறோ கிடையாது, மக்கள் வாழ்ற ஒரு பகுதி. இது எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆலந்தூர் தொகுதி உட்பட்ட பர்ணைப்புத்தூர் ஊராட்சி 10வது வார்டில் வர மூகாம்பிகை நகர். நீங்க பாருங்க, இது ஏதோ ஒரு வெள்ளக்காடு போல, ஒரு ஆறு ஒரு இது போல இவ்வளோ தண்ணி நின்று மக்களை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுறாங்க. இது சம்பந்தமா எத்தனையோ மனுக்கள் கொடுத்தாச்சு. மழை வரதுக்கு முன்னாடியே எத்தனையோ மனுக்கள் கொடுத்தாச்சு, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மொத்தம் மூணு தெரு இருக்கு, தென்றல் தெரு, பூமாலை தெரு, முல்லை தெருன்னு எல்லா தெருமே இந்த மாதிரி தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. இவ்ளோ நிக்கிற தண்ணியும் இந்த காமண்டல் ஓரமா ஒரு சின்னதா காவா வெட்டி பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. காமண்ட் ஓரமாக சின்ன ஒரு காவை வெட்டினா இந்த இடத்துல ஒரு தண்ணி போறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க அது அது மொத்தமா துருந்து போச்சு. இதை ரெடி பண்ணாலே தண்ணி போயிடும். ஆனா இதை செய்யறதுக்கு எந்த ஒரு அதிகாரிக்கும் மனசு இல்லையா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு மக்கள் ஆகிய நீங்க தான் ஒரு பதில சொல்லணும். சார் சொல்லுங்க, உங்க ஏரியாவில் இவ்வளவு தண்ணி நிக்குது, இது சம்பந்தமா நீங்க யாருனா கவர்மெண்ட் அதிகாரியை பார்த்து மனுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஐயா நிறைய தெரு கொடுத்தோம் சார் மனு. நம்ம படப்பில கொடுத்தோம் போய், படப்பில அடிக்கடி போய் குத்து விடுறோம். மழை வந்தாக்கா இங்க பஞ்சாயத்து போட்டு பரணி குடுத்துரு, பஞ்சாயத்துல மூழ்கி சார்ந்த குத்துக்கிறோம் போய். தண்ணி வந்தாக்கா இதே மாதிரி வீட்டுள்ள தண்ணி போகுது. எவ்வளோ முறை ஸ்டெப் எடுத்துல யாரும் எடுக்க மாட்டாங்க. தண்ணி இந்த பக்கத்துல இந்த காவை போய் போகுது, காவல ஒரு தண்ணி வச்சு விட்டா தண்ணி அனண்ட போய் இறங்கிடும். இது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த பாம்பு கூட்டு பாம்பெல்லாம் வருது, தேள் வருது, நத்தை வருது, இது ஒரு குளமரிக்குதுங்க. இது இதுக்கு எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களோ. நாங்களாம் சொல்லி 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 பார்த்துட்டு ஆயிடுச்சு. இன்னும் கேட்டால் எங்கே போட முடியாதுங்க, இது ஒரு தடவை போட்டாச்சு எங்கள் ரோடு திரும்பி போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தயவுசெய்து நீங்கள் தான் வந்து பார்த்து நடவடிக்கை எடுங்க. குழந்தைங்க விட்டு வச்சு வெளியே வர முடியல, உள்ள பொல்லம் நிற்கிது, அதனால் ஜனங்க வீட்டு விட்டு வெளியே வர முடியலங்க.